வணக்கம், நான் சங்கீதா எஸ் அபிஷேக். இந்த வீடியோவில் எப்படி இந்த பாப்புலர் யூடியூபர்ஸ்லாம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தாங்க, இவங்களும் நம்மளை மாதிரி தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இவங்களோட வீடியோஸ்க்கெல்லாம் இவ்வளோ வியூஸ் இருக்குது, எப்படி நானும் இவங்களை மாதிரி ஆகிறது, இதுக்கு என்னங்க சீக்ரெட் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு ஒரு சேனலை பற்றியும் அவங்க எப்படி க்ரோ ஆனாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, நம்ம இதுலேருந்து என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது மதன் கௌரி. மதன் கௌரியை பத்தி பாத்தீங்கன்னா, அவரோட வீடியோஸ் எல்லாமே வந்து கரண்ட் டாபிக்ஸ்ல இருக்கும், மோஸ்ட்லி நியூஸ் ரிலேட்டடா இருக்கும். நிறைய பேர் அவரு விக்கிபீடியால இருந்து அப்படியே எடுத்து போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரோட வீடியோஸை பாத்தீங்கன்னா அதுல டெஃபினட்டா ரிசர்ச் இருக்கு, அவரோட ஓன் ஒப்பீனியன்ஸும் அந்த வீடியோஸ்ல இருக்கும். அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த வீடியோவை ப்ராப்பரா கொண்டு போயிருக்க அந்த விதம், அந்த நரேஷன், அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல பார்க்கலாம். அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பான்டினிட்டி. அண்ட் இன்னொன்று என்னன்னா, அவர் என்றைக்குமே பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, கேஜெட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது யோசிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோடனே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அதுதான் நம்ம எல்லாருமே பண்ணணும். நம்மள பல பேர் பண்ற பெரிய ப்ராப்ளம், என்கிட்ட கேமரா வரட்டும், டிஎஸ்எல்ஆர் வர வரைக்கும் நான் பண்ண மாட்டேன், ப்ராப்பர் லைட்டிங் வர வரைக்கும் பண்ண மாட்டேன், ப்ராப்பர் பேக்ரவுண்ட் இருக்க வரைக்கும் நான் வீடியோ பண்ண மாட்டேன், எனக்கு ப்ராப்பரா பேச தெரியற வரைக்கும் நான் வீடியோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. மதன் கௌரியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கோ பின்னாடி நியூஸ் பேப்பரை ஒட்டி வச்சு கூட நான் வந்து வீடியோ பண்ணுவேன். இன்ஃபேக்ட் வந்து என்னோட முடி எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன், இப்படி தள்ளி விட்டுட்டு நான் பேசாம வீடியோ பண்ணுவேன் அப்படின்றதுலதான் அவரோட கான்பிடன்ஸ் தெரியுது. இதுல என்ன தெரியுதுன்னா, ஹி கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு அவரோட கான்டென்ட், அவரோட கான்செப்ட், அதுக்குதான் வந்து ஜாஸ்தியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரே தவிர என்னென்னலாம் தன்னை சுத்தி இருக்கு அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இத மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க, மக்களுக்கும் அதுதான் முக்கியம் அப்படின்றது அவரோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல இருந்து, அவரோட ஃபாலோவர்ஸ்ல இருந்து, ரீச்ல இருந்து நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. இவரோட இன்னொரு ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி அதாவது கண்டினியூஸா கான்டென்ட் எந்த விதத்திலையும் வந்து தடைபடாமல் போட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது தான். அண்ட் இவரோட கான்டென்ட் பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து எவர்கிரீன் கான்டென்ட், அதாவது வந்து ஈவன் பழைய கதைகளையே வந்து புதுசா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் டாபிக்ஸ். ஸோ எவர்கிரீன் கான்டென்ட் அப்படின்றது ஒரு ஃபில்லர் மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிட்டாலும், ட்ரெண்டிங்கா அந்தந்த சமயத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத டக்குன்னு போடுறதுல இவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா பிரதீப் குமார். பிரதீப் குமார் அப்படின்றவர், அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுக்கும்போது அகைன் அவர் ஸ்டோரிஸ் தான் எடுத்திருக்காரு. அவர் தன்னை ஒரு ஹிஸ்ட்ரி கை அப்படின்றது ப்ரொஃபைலில் போட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, இவர் என்னதான் வந்து பழைய கதைகளை அவர் எடுத்தாலுமே இவரோட கதைகள் எல்லாமே வந்து த்ரில்லர்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. என்ன ஒரு கதையை எடுத்தாலுமே பார்த்தோன்னா இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவார். தமிழ்நாட்டையே உலுக்கிய விஷயங்கள், இந்தியாவையே கலக்கிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வந்து போடுவார். ஸோ இவரோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நரேட்டிங் கேப்பபிலிட்டி. ஒரு கதையை எந்த அளவுக்கு நரேட் பண்ணி கொண்டு போகிறதுல அவரோட வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இதில் எந்த அளவுக்கு ரிசர்ச் போயிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம இன்ஃபர்மேஷன் என்னதான் இன்டர்நெட்டில் எடுத்தாலுமே பல சோர்சஸ்கேந்திலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அதை கோர்வையாக கதை பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றதுல தான் திறமை இருக்குது. அந்த திறமையை அவர் இந்த இடத்துல நல்லாவே காட்டியிருப்பார். அண்ட் இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இருக்கும். கன்சிஸ்டன்சி மெயின்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டைல். அவர் எந்த மாதிரியான கதைகள் எடுக்கிறாரு அப்படின்றதுல கன்சிஸ்டன்சி இருக்கும். மக்கள் அவர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை டிசப்பாயிண்ட் பண்ணாம டெலிவர் பண்ணுறது அப்படின்றது தான் இவர்கிட்ட இருக்க ஸ்பெஷல் திங்குங்க. அடுத்து இவரோட வீடியோஸோட யூனோ டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான மக்கள் இருப்பாங்க அதில், டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் எல்லா டைட்டிலும் மெயினாக ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். இவரோட ஹைலைட்டே தம்ப்நெயில் தாங்க. ரொம்ப சாதாரணமான மக்கள் கூட இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு தோண வைக்கிற அந்த கியூரியாசிட்டியை உண்டு பண்ணுறது அப்படின்றது இவரோட தம்ப்நெயில்ஸ் டெஃபினட்டாக உண்டு பண்ணும். அண்ட் ஆல்மோஸ்ட் சேம் டைட்டில்ஸாக இருந்தாலும் அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு அவர் என்ன அந்த ஐடியாவில் வச்சாருன்னு தெரியல. அண்ட் இந்த டைப் ஆஃப் டைட்டில்ஸ்
has worked wonders for Pradeep Kumar. அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட சீக்கி டிஎன்ஏ. சீக்கி டிஎன்ஏ எல்லாரும் இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி, அதாவது பல வேறுபட்ட கேரக்டர்ஸை கொண்டு வந்து ஒரே ஆள் நடிச்சு காமிக்கிறது அப்படின்றது. பட் இருந்தாலும் வந்து இவங்களோட இந்த ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப ரியலிஸ்டிக்கா எல்லாரும் வீட்லயும் நடக்கிற மாதிரி எவ்ரிடே நம்ம வந்து என்ன ஃபேஸ் பண்றோமோ அதை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும் போது என்ன ஆகும்னா தன்னையே அந்த வீடியோல பாக்குற மாதிரி மக்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியான கான்டென்ட் கிரியேட் பண்றதுனால சீக்கி டிஎன்ஏ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களும் கன்சிஸ்டண்டா தன்னுடைய கதை சொல்லும் திறமையை வந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. அண்ட் யூ கேன் சீ தட் அவங்களும் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சீக்கி டிஎன்ஏவோட டைட்டில் அண்ட் தம்னெயில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எல்லா தம்னெயிலுமே ஷியோட புட் டைட்டிலும் போட்டிருப்பாங்க, நல்லா பிக் டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து சப்டைட்டில்ஸ் இருந்ததுன்னா சப்டைட்டில்ஸ் இருக்குன்னு போட்டிருப்பாங்க டைட்டிலில். பிகாஸ் இது மற்ற லாங்குவேஜ் இருக்கவங்களும் வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி புரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் கோ டு மெட்ராஸ் சமையல். ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து கிச்சன் பக்கமே போகாதவங்களுக்கு கூட புரியிற அளவுக்கு வந்து ரெசிபீஸை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட அப்படின்னா வந்து வெளிநாட்டுல இருந்தாலுமே வந்து நம்மளோட கைப்பக்கம் மாறாம சமைக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ இவங்களும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் இவங்களோட வீடியோஸ், ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்கும் இவங்களோட வீடியோஸ். அண்ட் இவங்களோட டைட்டில் அண்ட் தம்னெயில் பார்த்தீங்க அப்படின்னா தம்னெயிலில் அவங்களும் ஒரு பிராண்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி ரொம்ப சிம்பிளாக மெட்ராஸ் சமையல் அது மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஃபுட்டோட ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் அங்கே இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அண்ட் இது கூட வந்து ஒரு டைப் ஆஃப் தம்னெயில் தான், ஏன்னா இதுல அவங்களோட கான்ஃபிடன்ஸ் தெரியுது, அவங்க எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய சேனல் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் அவங்களோட டைட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை எஸ்இஓக்கு ஏத்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. ஈவன் இஃப் யூ சீ ஹியர் இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து காலிஃபிளவர் பராத்தா ரெசிபி இன் தமிழ் அப்படின்றதான் யூஸ்வலா நம்ம சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி சில பேர் ரிசர்ச் பண்றதும் கோபி பராத்தா ரெசிபிஸும் சர்ச் பண்ணுவாங்க. அதை நீட்டா இந்த இடத்துல கொடுத்துருக்க போய் நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஐ திங்க் இவங்களோட டிராஃபிக் முக்காவாசி சர்ச்ல இருந்து வரதா கூட இருக்கலாம். அண்ட் அவங்க ஏற்கனவே பாப்புலர்ன்றதுனால சஜஸ்டட் வீடியோஸாவும் நிறைய டிராஃபிக் டெஃபினட்டா அவங்களுக்கு வரும். அடுத்து வந்து இர்ஃபான்ஸ் வியூ. இர்ஃபான்ஸ் வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ ஸ்டார்டட் அவுட் ஆஸ் அ ஃபுட் பிளாகர், ஹீ ஸ்டில் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபுட் பிளாகர். ஃபுட் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வேற லெவல் அப்படின்னு சொல்லியே வந்து எக்கச்சக்கம் பேரை வந்து சப்ஸ்கிரைபராக சம்பாதிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை அவரோட ரியாக்ஷனும் ரொம்ப முக்கியம் அவர் ஃபுட் சாப்பிடும்போது. அடுத்து இர்ஃபான்ஸ் ரிவ்யூ ஒரு அளவுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீ ஸ்டார்டட் டூயிங் அ வெரைட்டி ஆஃப் கான்டென்ட்டுங்க. இன்ஃபேக்ட் டூர் ரிலேட்டடாகவும் பண்ண ஆரம்பிச்சாரு, நிறைய வந்து வீடு ரிலேட்டடான ஸ்டோரிஸும் போட ஆரம்பிச்சாரு. ஏன் இந்த மாதிரி வந்து வெரைட்டியா போடுறாரு? இன்ஃபேக்ட் வந்து ஒரு நிஷ் இருக்கிறது, ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது என்னைக்குமே ஒரு சேனலுக்கு நல்லது இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நிஷ் மட்டும் முக்கியம் இல்லைங்க. ஓரளவுக்கு நீங்க பெரிய சேனல் ஆனதுக்கு அப்புறமா யூ கேன் டைவர்சிஃபை. மக்கள் நீங்க என்ன சொன்னதா இருந்தாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க ஒரு பிகினரா இருக்கும் போதுதான் நீங்க ஸ்பெஷலைஸ் பண்றது அப்படின்றது முக்கியம். இன்ஃபேக்ட் பிகினரா இருக்கும் போது நீங்க அந்த ஸ்பெஷலைசேஷனை தேர்ந்தெடுக்கும் போதே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது அப்படின்றது நல்லதுங்க. அண்ட் இந்த எல்லா பிளாகர்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா ஹை லெவல்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்ததா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இருந்திருக்க சான்சஸ் இல்லை. பட் ஆனா ஓரளவுக்கு நீங்க பண்ண பேச பேச கான்பிடென்ட்டா கேமராவை பார்க்க பார்க்க உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இன்னும் பெருகிக்கிட்டே தாங்க போகும். அண்ட் யாருமே எடுத்த உடனே எக்ஸ்பர்ட்டா வர்றது கிடையாது. ஸோ டோன்ட் உங்களையே வந்து நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஸோ ஐ திங்க் யூட் அண்டர்ஸ்டுட் இனஃப் அபவுட் இந்த யூடியூபர்ஸ். எல்லாருக்கிட்டையும் நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுலேருந்து ஒரு சில இதை நம்ம எடுத்து பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னாலே நம்மளோட யூடியூப் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சங்கீதா எஸ் அபிஷேக்.